ஸ்ரீ வீட்டராகாய நம்மகா. ஜெயின பாரதம் தொடர் எண் 12. வணக்கம் பவ்யர்களே. யதுகுல அரசர் குடும்பத்திலே மாபெரும் இழுக்கு நேர்கிற வகையிலே ஒரு செயல் அரங்கேறி இருக்கிறது. அந்தக விஷ்ணியினுடைய இரண்டு புதல்வியர்களிலே மூத்தவளான குந்தி அவள் மீது காதல் கொண்டு பாண்டு மன்னன் காம வேட்கையிலே மாய மோதிரமணைந்து அவள் அந்தப்புறம் அடைந்து அவளோடு சுகித்தான். அதன் விளைவாக அவள் கரு தரித்தாள். பவ்யர்களே, மனமாகாத நிலையிலே ஒரு கன்னி பெண் கரு உற்றிருக்கிறாள் என்று சொன்னால், விவாகம் நடக்காத சந்தர்ப்பத்திலே ஒரு கன்னி பெண் கரு உற்றிருக்கிறாள் என்று சொன்னால், அது அரச குலத்திற்கு வெளியிலே தெரிய வருகிற போது எத்தனை இழுக்கு. அதனாலே குந்தியின் செவிலித்தாயரும் தோழியர்களும் அந்த தாய் மிக ஆழ்ந்து விசாரித்து கொண்டிருக்கிறாள். உறுதி கொண்டு விட்டார்கள். தன் அருமை மகளை ஒரு நாள் தனி இடத்திலே அழைத்து அந்த சுபத்ரா என்கிற அவளது தாயானவள், என் அன்பு மகளே, உன் செயல்களையும் உன் மேனியிலே காணப்படுகின்ற மாறுதல்களையும் கண்டு ஏதோ தவறு நிகழ்ந்திருக்கிறது என்பதை என்னாலே அறிந்து கொள்ள முடிகிறது. நீ யாரிடத்திலே உன்னை இழந்திருக்கிறாய் என்பதை ஒழிக்காமல் கூறு என்று மென்மையாக வினவுகிறாள் தாய் சுபத்ரை குந்தியிடத்திலே. தாயின் மென்மையான மொழிகளை கேட்ட மாத்திரத்திலே குந்தி அதிர்ந்து போனாள். தன் இதயத்து ஏரியிலே நிறைந்திருந்த அந்த துன்ப நீரானது வெளியேறிக்கொள்ள மதகு போல அவளுடைய தாய் வார்த்தைகள் அமைந்திருந்தன. இனி மறைத்து பயனில்லை என்பதை உணர்ந்து கொண்ட குந்தி தான் பாண்டுவை கண்டதும் அவன் மீது காதல் கொண்டதும் அவளது தோழியை தூது விடுத்து அவன் மனதிலே இருக்கின்ற எண்ணத்தை அறிந்து கொண்டதும் ஒன்று விடாமல் எடுத்து கூறிவிட்டு துக்கத்தின் உச்சக்கட்டத்திலே அவள் தாயின் மடியிலே மயங்கி வீழ்ந்தாள். மகளின் நிலையறிந்த தாய் கரை காணாத துன்ப கடலிலே மூழ்கினாள். பின்னர் தன்னை ஒருவாறு தேற்றிக் கொண்டு துன்புற்று அரற்றுகின்ற பெண்ணை தேற்றினாள். என் அன்பு மகளே, நடந்தது குறித்து கவலைப்படுவதிலே பயன் ஏதும் இல்லை. உன் வயிற்றிலே வளர்கின்ற குழவி அந்த கருவை அழித்து விடுவதனாலே அதை நினைத்து பார்ப்பது கூட பெரும் பாவம். கொலை என்பது யாராலும் எந்த நிலையிலும் செய்யத்தகுந்தது அல்ல. அதனாலே புகழ் கெடுவது மட்டுமின்றி மாலா பழியும் துன்பமுமே எஞ்சி நிற்கும்.
வருவதெல்லாம் வந்தே தீரும். அதை எப்படிப்பட்டவர்களாலும் தடுத்து நிறுத்துதல் என்பது இயலாது. ஆதலால் பேதையே, நம் அரசகுலத்தின் பெருமை அழியாதவாறு நடந்து கொள்வதுதான் விவேகம். தைரியமாக இரு என்று இன்னும் பல வகையாக மகளுக்கு ஆறுதல் உரைத்து தேற்றினாள். தேறுதல் மொழிகள் கூறினாள். அதன் பின்னர் அவ்வரசி சுபத்ரை தன் மகளின் செய்தி சிறிதும் வெளிப்படாதவாறு காத்திட வேண்டும் என்று நினைத்து தக்க ஏவல் மகளிர்களை கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்து முடித்தாள். இந்த உலகத்திலே பெண் ஒருத்தி தான் செய்ய நினைத்ததை முடிக்காமல் இருப்பது இல்லை என்பது வரலாறு காட்டும் உண்மை அல்லவா? சுபத்திரை மட்டும் அதற்கு விதிவிலக்காக இருப்பாளா என்ன? இதையும் நாம் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். இது அரச குடும்பத்து விஷயம் அல்லவா? வெளியே போனால் பழி வந்து மக்களே தூற்றுவார்களே, தலைகுனியும் செய்தி அல்லவா இது? இங்கே நம் மிகுந்த கட்டு காவல்களுக்கு இடையிலே தனிமை துன்பத்தாலே வருந்தி உழன்று கொண்டிருந்த குந்திக்கு 9 மாதங்கள் நிறைந்தன. ஒரு நன்னாளிலே அவள் ஒரு ஆண் குழந்தையை ஈன்றெடுத்தாள். கிழக்கு திசையானது உதய சூரியனை பெற்றது போல புலவர்களின் பாடல்கள் பொருள் செறிவை பெற்றது போல வலம்புரி சங்கு வெண்மையான நித்திலத்தினை ஈன்றது போன்று குந்தி அந்த அழகிய ஆன்மகவை ஈன்றெடுத்தாள் என்றே கூறலாம். அந்த குழவிதான் பிற்காலத்திலே கர்ணன் என்று போற்றி அழைக்கப்பட்டவன் என்பதை பவ்யர்களே ஊகித்துக் கொண்டிருப்பீர்கள். இதெல்லாம் விதியின் விளையாட்டு. வள்ளல்களிலே சிறந்து விளங்கியவன் ஆற்றலின் மறு ஊறு கேட்டவர்களுக்கு கேட்டதை கொடுத்தவன் வீரர்களுக்கெல்லாம் முடிமணி நற்குணங்களின் தாய் பெருமைகளுக்கு உறைவிடம் கலைகளுக்கெல்லாம் அரசன் என்றெல்லாம் பிற்காலத்திலே உலகம் புகழ்ந்து போற்றுவதற்கு காரணமாக இருந்தவனின் இப்போதைய விதியை பார்த்தீர்களா? அரண்மனையிலே ஒரு அரசகுமாரன் பிறந்ததற்கான பட்டாட்டோபம் ஏதும் இல்லை, ஆரவார நிகழ்ச்சிகள் எவையும் இல்லை, யார் முகத்திலும் மகிழ்ச்சி இல்லை, அந்த புறமே அமைதியிலே மூழ்கியிருந்தது. வினை என்னும் சாரதியால் செலுத்தப்பட்டு நிலை கெட்டு அலைமோதி கொண்டிருக்கும் இந்த உயிர்களின் அவல நிலை எவ்வளவு பரிதாபத்திற்கு உரியது, இறங்கத்தக்கதாக உள்ளது என்பதையெல்லாம் கர்ணனின் பிறப்பிலே இருந்து கண்டு தெளியலாம். தைன பாரதத்தை வரிக்கு வரி திருவர கவிஞரின் வார்த்தைகளிலே படித்துக் கொண்டிருப்பதினாலே என்ன பயன்? சித்தாந்தத்தை அவ்வப்போது சற்று விளக்கி சொல்ல வேண்டியது கூட எனது கடமை என்று உணர்கின்றேன். பவ்யர்களே, நிகழ்கால துன்பங்களை பற்றிய சில நிகழ்ச்சிகளை சமண சித்தாந்தம் எடுத்து இயம்புகிறது. இந்த உலகில் நீ நரகம் என்ன, எல்லா இடங்களிலுமே கணக்கற்ற துன்பங்களைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அவற்றை நினைத்தாலே துன்பம் பெருகுகிறது.
அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு இந்த மனித பிறவியிலே நீ அனுபவிக்கும் துக்கங்களை எண்ணிப்பார். நீ ஏழையாக இருந்த போதும் எல்லா பொருள்களையும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையோடு துன்பப்படுகிறாய். துளிர்த்து வருகின்ற சிறு கொடி மூடுபனியாலே நாசப்படுவது போல மன்மதனின் படைக்கருவியான பெண்களது கூரிய பார்வையும் புன்னகையும் உன்னை மிகவும் வறியவனாக மாற்றிவிடுகிறது. நினைத்துப்பார். தொடக்கமில்லா காலமாக அறியாமை காரணத்தினாலே நிலையாமை தன்மையோடு கூடிய இந்த உலக வாழ்விலே மயங்கி வேட்கை கொண்டு பிறவி சுழற்சியிலே சிக்கி நரகம் நிகோதம் முதலானவற்றிலே மிகுந்த துன்பங்களை அனுபவித்துள்ளாய். அரிய மானிட பிறவியை பெற்றும் பொருள் முதலானவைகளின் மீது கொண்ட விருப்பத்தினாலே மிகச் சிறிதளவு சுகத்தை கூட அனுபவிக்கவில்லை. விரகதாபம் உள்ள பெண்களின் கடைக்கண் பார்வைக்கு ஏங்கி மிகுந்த காமதாகத்தினாலே பீடிக்கப்பட்டு உறைபனியாலே செடிகள் கருகுவது போல நீயும் கருகி போகிறாய். மானுடனே, இவற்றை சிந்தித்து இந்த உலக மாயையிலே கொண்டுள்ள பற்றை விளக்குக. இந்த உலகத்தின் மீதுள்ள பற்று மிருகத்தனமானது. தாகமுற்ற மான் காணல் நீரை நீர் என நினைத்து ஓடி நீர் கிடைக்காமல் துன்பம் அடைகிறது. அதுபோல நீயும் பொருள் முதலானவற்றின் மீது உள்ள பற்றினால் பொன் பெண் முதலியன சுகம் தரும் என விரும்பி இன்பத்திற்கு மாறாக துன்பம் காண்கிறாய். இவையெல்லாம் துன்பத்துக்குரிய காரணங்களே. உலகில் இன்பம் விளைந்து கிடைக்காது விட்டால் உலகிலே இன்பம் விளைந்து அது கிடைக்காமல் போய்விட்டால் கவலையும் துன்பமும் மிஞ்சுகிறது. ஏதோ ஒரு சமயம் சிறிது இன்பம் கிடைத்தாலும் அது விரும்பியபடி கிடைக்காததாலும் துன்பம்தான் மிஞ்சுகிறது. விரும்பியபடியே அந்த இன்பம் கிடைத்தாலும் அது நிலைத்திருப்பதில்லை, அதனால் திருப்தியும் இல்லை. ஆகவே இந்த ஐம்பொறி உயிர்கள் எப்போதும் ஏதோ ஒரு வகையில் துன்பத்தை நுகர்கிறது, திருப்தி ஏற்படுவதே இல்லை. யானை மெய்ப்பொறியின் ஊறுபுலன் வயமாகி பெண் யானை மீது வேட்கை கொண்டு ஓடி மூடி வைத்திருக்கிற பள்ளத்திலே வீழ்ந்து பிடிபட்டு காலம் முழுதும் துன்புறுகிறது. மீன் வாய்ப்பொறியின் சுவை புலன் விருப்பத்தினாலே தூண்டிற் புழுவை விழுங்கி செம்படவனிடத்திலே அகப்பட்டு உயிரை துறக்கிறது. ரீங்க அறமிடும் வண்டு மூக்கு பொறியின் மனப்புலன் வசமாகி தாமரையை மாலையிலே அமர்ந்து மலர் இரவிலே குவிந்து விடுகிற போது அந்த இதழுக்கு இடையிலே அகப்பட்டு உயிரை இழக்கிறது. விட்டில் பூச்சி கண் பொறியின் ஒளிப்புலன் வேட்கையினாலே சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த விளக்கினுடைய அனலிலே வீழ்ந்து அழிகிறது. அசுனமா என்கிற பறவை செவிப்பொறியின் ஓசை புலனாலே வேடுவரின் இசைக்கு மயங்கி பிடிபட்டு அழிகிறது. இவ்வாறு பிறவி உயிர்கள் பொறிகளுக்கு அடிமையாகி புலன் வேட்கை உற்று துன்பங்களையே அனுபவிக்கின்றன. எனவே நீ புலன் இன்ப விளைவை துறந்து உண்மை சுகத்திற்கான இந்த வீத்தராக பாவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் ஆத்ம அனுசாசனத்திலே ஆச்சாரியார் குணபத்ரர் உரைக்கின்ற உண்மை மொழிகள். கர்ணனின் பிறப்பினாலே
யதுகுல வம்சத்திற்கே இழக்கு இழுக்கு. அது இப்போது வெளிப்படையாக தெரியவில்லை என்றால் கூட பிற்காலத்திலே கதையின் போக்கிலே களங்கத்தை ஏற்படுத்துகிறது கர்ணனுக்கு. பவ்யர்களே, ஓரளவு உங்களுக்கு தெளிவு வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அயன் என்னும் குயவனவன் அயர்வேயின்றி, அயன் என்னும் குயவனவன் அயர்வேயின்றி, அனந்தமிகும் உயிர்களினை படைத்தோழல்வான், அனந்தமிகும் உயிர்களினை படைத்தோழல்வான், மயல் சேர திருமாலோ மண்ணில் தோன்றி மட்டில்லாவதாரம் எடுத்து நெய்வான், மயல் சேர திருமாலும் மண்ணில் தோன்றி மட்டிலாவதாரம் எடுத்து நெய்வான், நயப்புடனே சிவனவனும் இறந்தே உண்பான், நற்கதிரோன் மேருவினை சுற்றி ஓய்வான், நயப்புடனே சிவனவனும் இறந்தே உண்பான், நற்கதிரோன் மேருவினை சுற்றி ஓய்வான். வியப்படையீர், இவரையெல்லாம் ஆட்டுவிக்கோம், வியப்படையீர் இவரையெல்லாம் ஆட்டுவிக்கோம், வினயரசை கை கூப்பி வழுத்துவேனே, வினயரசை கை கூப்பி வழுத்துவேனே. வணக்கம் பவ்யர்களே, தொடர்ச்சியை நாளை காண்போம். நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.